ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்குறோன்னா நம்ம தங்கவயல் பகுதியில் பலகாட்லைன் பகுதியில் வந்து கைவிடப்பட்ட ஒரு சுரங்கம் டென்னன்ஸ் கேணி. இது டென்னன்ஸ் கேணி இப்போது கடந்த ஒரு மாதமாக நல்ல மழை பெய்ததால் அந்த மழை தண்ணீர் கீழே பூமியெல்லாம் ஊறிவிட்டு மேலே தண்ணி வந்து கொண்டிருக்கிறது. இப்போ டென்னன்ஸ் கேணி அருகாமையில் அந்த தண்ணி வந்து பூமியிலிருந்து மேலே வந்து கொண்டிருக்கிறது. அது ரொம்ப மிக ஆபத்தான தண்ணியாக இருக்குது. வாசனையாக ஒரு மாதிரி இருக்குது, துர்நாற்றம் வீசுகிறது. அந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி கலராக போகுது. நீங்கள் பார்த்தா தெரியாங்க, இது மைன்ஸ் வந்து கைவிடப்பட்டது. இந்த சுரங்கமாக ரொம்பிட்டுக்குது. இதுவும் அந்த ஏரியா பக்கம்லாம் போனால் ஒரு மாதிரி துர்நாற்றம் வீசுது. ஆனால் இப்போது கவர்மெண்ட் அது பற்றி என்ன ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும். முன்ன மைன்ஸ் ரன் ஆகினுங்கிறப்போ அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றினாங்க, எடுத்து டேங்கர் ஓப்பினிருந்தாங்க. இப்போது அந்த மைன்ஸ் எடுக்காததுனால நல்லா கடந்த இந்த ஒரு மாதமாக நல்லா மழை பெய்ததால் தண்ணியெல்லாம் மேலே வந்துட்டுக்குது. மைன்ஸ் நந்தினப்போ அது உள்ளே விட்டு அந்த கட்டை மைன்ஸுடைய பொருட்களெல்லாம் வந்து உள்ளே டீகம்போஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி வாசனை, அந்த தண்ணி வந்து எல்லோ கலர்லாம் வந்துனுக்குது. அந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி துர்நாற்றம், ரொம்ப ஒரு மாதிரி வாசனை வச்சுனுக்குது. இது டென்னன்ஸ் கினி. இது அருகாமல் தான் அந்த பிரிட்டிஷ் காலத்தில் மைனிங் கைவிடப்பட்ட அந்த சுரங்கத்திலேருந்து தண்ணி வெளியேறி கொண்டு இருக்கிறது. டென்னன்ஸ் கினி இது அருகாமையில் தான் சுரங்க தண்ணி வெளியேறினுக்குது. நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது கருப்பு ஜல்லிக்கல். இது மைன்ஸ் அண்டர் கிரவுண்ட்லேருந்து எடுத்து மேலே போட்ட கல். இது அருகாமல் தான் அந்த சுரங்கம் இருக்குது. அது பார்க்கத்தான் போயினுங்கிறப்போ இது வந்து கோல்டு எடுத்துகிட்டு, கோல்டு இல்லாத வேஸ்ட் கல். இது கோல்டு வந்து கருப்பு கல், அந்த கோட்ஸ் கல்னு ஒயிட்டாக இருக்கும். இது வந்து கருப்பு கல், கோட்ஸ் கல் ஒயிட்டாக இருக்கும். அந்த ஒயிட் கல்ல தான் கோல்டு இருக்கும். அது ஒயிட் கல்லெலாம் எடுத்துகிட்டு மிச்ச கல் இது வந்து வேஸ்ட் கல்லாக போட்டுருக்குறாங்க. இது எதுனா ரோடு போடுறதுக்கு எதுனா யூஸ் பண்ணிக்கலாம். இது மழை போல் குவிந்து இருக்குது பாலகாட்டில் அருகாமல். இது பிரிட்டிஷ்காரங்க பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் ரோடுங்கள்லாம் வந்து இந்த கல் தான் போட்டுருக்குறாங்க. பய மைனிங் ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா அது கீழே வந்து பெரிய பெரிய இந்த ஜல்லிக்கல் போட்டிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா இது மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸாக அறிவிக்கணும். இந்த ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம், தண்ணி வெளியேறுறது. இது பார்த்திங்கன்னா இப்போ எங்கெங்கயோ தண்ணி வெளியேறினுக்குது. இது சுரங்கம் விட்டுட்டு வேறு பகுதியில் இருந்தாலும் பூமியில் இருந்தாலும் தண்ணி வெளியேறினுக்குது. இது பார்த்தா தெரியுங்க, சுரங்கமே இல்லை, ஜல்லிக்கல்லேருந்து தானாக அப்படியே தண்ணி வந்துனுக்குது. எங்கெங்கே ஜல்லி சுரங்கம் அருகாமல் ஒரு 200 மீட்டர்ஸ்க்குள்ளே வந்து தண்ணி ரொம்ப பூமியிலேருந்து தானாக வெளியே வந்துனுக்குது. இதை டேஞ்சரஸ் பிளேஸாக அறிவிக்கணும். நிறைய பேர் இது பார்க்குறதுக்கெல்லாம் வராங்க, சின்ன பசங்களாக இட்டுக்குன்னு யூடியூப்பில் வீடியோங்களை பார்த்துட்டு. நான் அவங்க சொல்கிறது ஒன்றே வந்தான், சின்ன பசங்களாக இட்டுன்னு வராதிங்க. இங்கே ரொம்ப நேரம் நின்னாலே ஒரு மாதிரி வாமிட் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி ஆகுது. அது ஒரு மாதிரி மைனிங் பைய கெனி வாசனை, பைய அந்த கெனி தண்ணின்னு வாங்கோ அந்த தண்ணி ஓடுற வாசனை வருது. அது ரொம்ப டேஞ்சரஸ் ஏரியாவாகிட்டுக்குது இப்போதுக்கு. அது சைட்டில் எங்கெங்கே பார்த்தாலும் பூமி ஊட்டுக்குது, எங்கே பார்த்தாலும் பூமியிலேருந்து தண்ணி மேலே வந்துனுக்குது. முன்ன சுரங்கத்தில் தான் வந்துச்சு, இப்போ இது பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சுரங்கம் மாதிரி தண்ணி வெளியே வந்து சுடுத்தண்ணி வந்துக்குது. ஹாட் வாட்டரு குளிக்கிற அளவு வது வதப்பாக இருக்குது, சுடுத்தண்ணியாக சூடாக இருக்குது தண்ணி. அது பார்த்திங்கன்னா அங்கே போய் கை வச்சு பார்த்தா, கால் வச்சு பார்த்தா தண்ணி வந்து சூடாக போயினுக்குது. அதனால் இந்த ஏரியா பகுதியிலலாம் வந்து வர்றது கொஞ்சம் தவிர்க்கணும். பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, சும்மா வீடியோ எடுக்கலாம் செல்ஃபி எடுக்கலான்ட்டு டெய்லி ஒரு 5-6 பேர் வந்து பார்த்துனாங்க. நான் கலையில் போய்த்தனுக்குறதுனால யாரும் வரல. அதனால் சின்ன பசங்களை தயவுசெய்து திட்டினா வராதிங்க. அந்த இடம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப துர்நாற்றம் வீசுது, தண்ணி வந்து ரொம்பிட்டு. இந்த முன்னே எடுத்து போட்ட வீடியோக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி அதிகமாக போயினுக்குது. பாருங்கள் அது அப்படியே பாச போச்சுக்குது. முன்ன இருந்த இப்போது கலர் வந்து அப்படியே ஒரு கச்சாயின மாதிரி கருப்பாக குழகுழாயிட்டு தண்ணி இது மேலே சைட்லலாம் பாச போச்சுட்டுக்குது. ஃபஸ்ட்டு எடுத்து போட்ட வீடியோக்குன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி வந்து இன்னும் ஒரு நல்லா கிளியராகிட்டு இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு துர்நாற்றம் அப்படியே இருக்குது. பைய மைன்ஸ் கினி தண்ணின்னு வாங்கும், அந்த கினி தண்ணி வாசனை அதில் வருது. பார்த்தா தெரியும், அந்த கேமராவில் நீங்கள் ஒத்து பாருங்கோ, அந்த பபுள்ஸ் அப்படியே வரும். தண்ணி பூமியிலேருந்து எப்படி ஒரு ஆக்ரோஷமாக வந்துனுக்குது பாருங்கோ, பபுள்ஸ் மாதிரி அப்படியே உள்ளேருந்து பூமியிலேருந்து தண்ணி அந்த குப்பிள்ச்சி வந்துனுக்குது பாருங்க. அது குப்பிள்ச்சின்னு அப்படியே வந்துனுக்குது தண்ணி, பபுள்ஸ் பபுள்ஸாக முட்டை முட்டையாக அந்த குப்பிள்ச்சின்னு வந்துனுக்குது. அப்போ இந்த வருஷம் வந்து நல்லா ஒரு மாதமாக நல்ல மழை பெய்ததுனால் இந்த பகுதியில் பூமி ஊறிட்டு கைவிடப்பட்ட சுரங்கத்துலேருந்து தண்ணி மேலே வந்துனுக்குது. ஆனால் சுரங்கம் விட்டுட்டு வேறு வேறு பகுதியிலலாம் கூட தண்ணி வெளியேறினுக்குது. அதில் இந்த பகுதியெல்லாம் ஃபுல்லாக ஊறிட்டுக்குது. தேசத்தை யாருனா வந்தால் கொஞ்சம் உஷாராக பார்த்து நடங்கும். எந்த பக்கம் எங்கே உள்ளே போவான்னு தெரில. குளத்தாங்க இல்லை எங்கே கைவிடப்பட்ட அந்த சுரங்கங்கள்லாம், பழைய சுரங்கம் இருக்கிறதுக்குலாம் அங்கெல்லாம் தண்ணி வெளியே வந்துனுக்குது. கடந்த ஒரு மாதமாக நிறைய மழை பெய்ஞ்சதுனால
அதனால் எங்கெங்கே இருந்தால் சைட்லேருந்து பாருங்கள், எங்கெங்கேயோ தண்ணி வருது, அதனால் உஷாராக இருங்க. இந்த தண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு, லைட்டு எல்லோவாக இருக்குது. அந்த தண்ணி போன முறை ஒன்று ஃபுல்லாக ஒன்றுனால அந்த கல் சுரங்க தண்ணி எப்படி எவ்வளோ எல்லோ கலராக இருக்குது பாருங்கள். நார்மல் தண்ணி வந்து ஒயிட்டாக இருக்கும், இது லைட் எல்லோ எலோ எலோயிஷாக இருக்குது. அது பாட்டிலை பிடிச்சி உங்களுக்கு காட்டுறான் பாருங்கள், அந்த தண்ணி வந்து லைட்டாக எல்லோவாக இருக்குது. பார்க்கறதுக்கு எல்லாம் பியூட்டிஃபுல்லாக அழகாக எல்லோவாக கலராக இருக்குது. ஆனால் அவ்வளோ ஆபத்தான தண்ணி என்னன்னு தெரியல. இது உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஒரு மைனிங் தண்ணி அந்த கனி தண்ணின்னுவாங்களே அந்த மாதிரி வாசனை வருது. பழைய காலத்து நினைவுகளெல்லாம் வருது. 2021 மைன்ஸ் மூட்டாங்கோ, அதுக்கப்புறம் நம்ம இந்த வாசனை வந்து கனி தண்ணியுடைய மீண்டும் வந்து வாசனை பார்க்கணுன்னா இங்கே வந்தால் பார்த்தாங்க. நீங்கள் அந்த வாசனையை வந்து அந்த ஸ்மெல் உங்களை மைனிங் ஸ்மெல் வருது. பழைய காலத்து நம்ம 21 நினைவுகளை திரும்பி ஆட்டோகிராஃப் மாதிரி திரும்பி பார்க்க வைக்கிது. ஆனால் அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஒரு 200 meters கிட்டே வந்து அந்த கனி தண்ணி வாசனை தான் வருது. அந்த பாட்டிலை பிடிச்ச நான் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு, லைட் எல்லோவாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த வீடியோவில் நம்ம எடுத்து போட்டு பெங்களூர் வரைக்கும் இந்த விஷயம் நியூஸ் ரீச் ஆகிட்டு, நேற்று 2 நாளைக்கு முன்னாடி வந்து பெங்களூர் வாட்டர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து அந்த தண்ணியை வந்து லேப் டெஸ்ட் எடுத்துன்னு போய்க்கிறாங்கோ. இந்த தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஆகுமா இல்லை என்ன பாய்சன் தண்ணி என்னான்ட்டு செக் பண்ணுறதுக்கு எடுத்துன்னு போய்க்கிறாங்கோ. அது ரிசல்ட் கவர்மெண்ட் கொடுக்குமா இல்லை டிலே பண்ணுவாங்கன்னு தெரில. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது பாருங்கள் எங்கே எங்கேயும் தண்ணி வெளியே வந்துக்குது. அதான் சொன்ன மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸாக இது ஆகிட்டு இருக்குது. இப்போது சைடில் எங்கெங்கே பார்த்தாலும் பூமி ஊறிட்டு கல் சந்தலேருந்து தண்ணி அந்த சுருகம் பகுதி விட்டு தூரத்துலேருந்து கூட தண்ணி வந்துனுக்குது. நீங்கள் பார்த்தா அந்த வீடுகள் தெரியும், சுருகத்துக்கிட்ட இல்லை, இது சுருகத்துலேருந்து தூரத்துலேருந்து கூட தண்ணி அங்கங்கே சைடில் வந்துனுக்குது. பூமி ஃபுல்லாக ஊறிட்டு ஒரு கடந்த ஒரு மாதமாக மழை பெய்ததுனால் பூமி ஃபுல்லாக ஊறிட்டு சைட்லேருந்து எங்கெங்கே வந்து தண்ணி வந்துக்குது. பாருங்க எங்கேயும் வந்துனுக்குது, சைடில் எங்கெங்கேருந்தோ வந்து ஃபுல்லாக ஊறிட்டுக்குது. ஊறிட்டு எந்த பகுதியில் எங்கே தண்ணி வருது, எங்கே மைன்ஸ் சுரங்கத்துலேருந்து உள்ளே போவோம் பிச்சின்னு போவோம் தெரில, அந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டுக்குது. இப்போ போய் அந்த அருவி மாதிரி ஒடுக்கு ஓடினுக்கிற தண்ணியை பார்க்கலாம். அந்த சத்தம் வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து கேட்டாலே அந்த சத்தம் தண்ணி வர சத்தம் கேட்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுரங்கத்துலேருந்து மெயின் அருவி மாதிரி ஓடினுக்குது. இது தான் அதனுடைய மெயின் அருவி. பாருங்கள் மெயின் அருவி குளத்தாங்கல ஒரு சின்ன அருவி மாதிரி பூமியிலேருந்து தானாக சுருகட் கைவிடப்பட்ட சுருகிலேருந்து தண்ணி வெளியே அறி போயினுக்குது. இந்த ரொம்ப தண்ணி வெளியே போய் கிருஷ்ணாவரம் போய் பச்சைகங்கம்ம கோயில் வழியாக போயிட்டு பேத்மங்கலம் ஏரியில் கலக்குது. அங்கே ராகடப்பள்ளி ஏரியில் ரொம்பி அப்புறம் பேத்மங்கலம் போகுது. இங்கே பலகாட்லைன் கலரை பின்னாடி வந்து ஒரு ஏரி மாதிரி கட்டி ஸ்டாப் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். நம்ம பகுதியில் நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சா நம்மளுக்கு அந்த தண்ணி யூஸ் பண்ணினா மகிழ்ச்சி. வேறு பகுதியில் போய் பேத்மங்கலம் போய் நம்ம அங்கே தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க நம்ம கேட்குவோம், அவங்க கொடுப்பாங்களா கொடுக்கலையா. நம்ம பகுதியில் நிற்க வச்சு நம்ம கோலார் தங்கவயில் மக்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். இது அநேகமாக மைன்ஸில் அந்த அன்றைக்கி கைவிடப்பட்ட அந்த மைன்ஸில் இருந்த அந்த பொருட்களெல்லாம் டீகம்போஸ்ட் ஆகி தண்ணி மேலே வருது. ஸ்டார்டிங்கில் வேணும் ஒரு கலராக ஓடி நின்றுச்சு, இப்போது போக போக கொஞ்சம் தெளிவாக போகுது. ஆனால் அந்த துர்நாற்ற வாசனை அந்த நுரை பார்த்தீங்களா தெரியும், அது ஒரு கெமிக்கல் கலந்த தண்ணின்றதுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து அந்த நுரை தான். பாருங்கள் நுரை எப்படி போயின்னு இருக்குது, சுத்தமாக தண்ணியில் நுரை போகாது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த நுரை எப்படி போயின்னு இருக்குது பாருங்கோ. இருந்தாலும் அங்கே பலகாட்லைன் பின்னாடி ஒரு ஏரி மாதிரி கட்டி சேர்த்து வச்சா இதனுடைய சத்தத்தை நீங்கள் கேளுங்கோ. ஒரு நிமிஷம் அந்த அருவியுடைய சத்தத்தை கேளுங்க.
சுரங்கப் பகுதியிலும் தண்ணி வெளியேறி கொண்டிருக்க தண்ணியை தான் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில். இந்த தண்ணி எங்கே போகுது, ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே, இந்த தண்ணி எங்கே போயிட்டு முடிய வேண்டியது, இது எப்படி தண்ணி எங்கேருந்து எங்கே போகுதுன்னு கேட்டாங்கோ. அவங்களுக்கு கமெண்ட்ஸில் கேட்டனால அவங்களுக்கு இந்த வீடியோ போடலான்ட்டு போடுங்க, இது முன்னாடி வீடியோவில் கேட்டிருந்தாங்கோ. இது பாலகார் லைன் முன்னாடி சுரங்கப் பகுதியில் ஸ்டார்ட் ஆகுது, வாட்ச்மேன் லைன் பின்புறம் இந்த ஜெல்லி கருப்பு ஜல்லிகள் அருகாமையில் ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சுரங்க தண்ணின்றது ஃபுல்லாக நுரம் எப்படி இருக்குது பாருங்க. இது மழை தண்ணியும் சுரங்க தண்ணியும் மிக்ஸ் ஆகி போயிருக்கிறதுனால மழை தண்ணி பண்ணலாம், அந்த சுரங்கத்தில் இருக்கிற கெமிக்கல் தண்ணி பார்த்திங்கன்னா அந்த நுரநுரம் அப்படி நின்றுட்டு இருக்கும். இந்த பச்சகங்காமா கோயில் அருகாமல் இந்த பிரிட்ஜி கிட்டே வந்து போய் காமந்தப்பள்ளி அருகாமல் அந்த ஏரியில் சேர்ந்து அங்கேருந்து பேத்மங்கலம் போகுது. ஏன்னா நம்ம தண்ணி சென்னைக்கு போய் சேர்ந்துச்சா நீங்கள் கேட்கலாம், ஆச்சரியப்படலாம். ஆனால் இது உண்மை, நம்ம தண்ணியாக வந்து வேலூர் வழியாக பல்லாற்றில் கலந்து சென்னை கடல்கரில் போய் கலந்துச்சு. அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் இந்த தண்ணி அந்த எந்த ரூட்டில் போய் பேத்மங்கலம் போய் எப்படி கடலுக்கு போய் கலக்குதுன்னு அந்த எக்ஸாம்பிளாக உங்கள் வீடியோ உங்களுக்கு காமிச்சுங்களான்ட்டு போட்டுனுக்குறேன். குளவத்தாங்க கோயில் சுரங்க தண்ணியாக வந்து கடலில் போய் கலந்துச்சு, இது உண்மை. எப்படி கலந்துச்சுன்னா பாலகாட்டில் இன்னும் அந்த உருவாகி காமந்தப்பள்ளி ஏரியில் கலந்து காமந்தப்பள்ளி ஏரியிலேருந்து பேத்மங்கலம் போய் பேத்மங்கலேருந்து சென்னை போய் சென்னை கடலில் கலந்துச்சு. இதான் பார்த்தாத்திரம் உங்களுக்கு இதுக்கிட்ட இது கிருஷ்ணாவரம் பச்சகாம கோயில்கிட்ட எத்தனுக்குற அந்த வீடியோ. பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி போயினுக்குது. இந்த தண்ணி வந்து நம்ம பாலகாட் லைன் கலர பின்னாடி நிறைய இடம் கழிக்குது, மைண்ட் சைடு அங்கே ஒரு மினி ஏரி மாதிரி ஒரு பண்ணி அங்கே தண்ணி சேர்த்து வச்சு கோலாத்தங்கையில் அருகாமல் உள்ள எல்லாம் குடி தண்ணீர் கொடுக்கலாம். அட்லீஸ்ட் இது மானு ஆடு மாடுங்களுக்கு தண்ணியெல்லாம் அது யூஸ் ஆகும், அது போக போக அந்த தண்ணி கிளியர் ஆகிடும். அப்போ இந்த மாதிரி மாடுங்கள்லாம் போது மானுங்க இருக்குது பாலகாட் லைன் பின்புறம், அந்த மாடுங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும், மானுங்களுக்கு யூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும் பிரிட்ஜில் தண்ணி எப்படி போயின்னுக்குதுன்ட்டு. இது முழுக்க முழுக்க சுரங்கம் தண்ணியாக அந்த மழை அதனால் மழை தண்ணியாக மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஆனால் சுரங்க தண்ணியாக இதில் போகுது. இந்த தண்ணியெல்லாம் வந்து பச்சைக்கங்காமல் கோயில் அருகாமையிலேருந்து காமந்தப்பள்ளி ஏரியில் போய் மிக்ஸ் ஆகி காமந்தப்பள்ளி ஏரியிலேருந்து பேத்மங்கலம் போய் பேத்மங்கலம் கடலில் போயிடுது. நம்ம ஒரு சுரங்க தண்ணியாக கடலில் போய் கலந்துச்சு, நம்மளுக்கே ஆச்சரியம், நம்ம மக்களை நம்ப மாட்டாங்க. இதுதான் உண்மை, ஆனால் இதுவும் போய் கடலில் கலக்குது. பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ தண்ணி இது வீணாக போகுதுன்னு சொல்கிறதுக்கு முன்னால் வேறு ஏரியில் போய் கலந்துக்குது. ஆனால் நம்ம ஊரில் நம்ம ஏரியாவில் ஒரு கவர்மெண்ட் ஸ்டெப் பார்த்து இந்த 100 நாள் வேலைத்திட்டம்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த 100 நாள் வேலைத்திட்டத்தில் இந்த ஒரு ஏரி இங்கே உருவாக்கி ஒரு ஆல்ரெடி இங்கே மானாலாம் பார்க்குது, டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஜனங்கள்லாம் வராங்க அந்த பகுதியில் வந்து இந்த ஏரி மாதிரி உருவாக்கி ஒரு போட்டிங்கோ இல்லை மீனை விட்டு யாராவது மீன் துணியில் போட்டு பிடிக்கிற மாதிரியோ உருவாக்கலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் அவங்கள மீன் பிடிச்சி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், வீக்கெண்டில் போய் அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஆனால் ஒரு ஏரியா உருவாக்கி இவ்வளோ தண்ணி வந்து வீணாக அங்கே போய் கலந்துங்கிறத வந்து நம்ம ஊர்லேயே பச்சைக்கங்காமலுக்கு பின்னாடியே அந்த பாலகாட்லைன் கலர பின்னாடி நிறைய இடம் காலியாக இருக்குது. அந்த பகுதியில் வந்து ஏரி மாதிரி உருவாக்கி கோலார் தங்க வயலுக்கு தண்ணிக்கு யூஸ் பண்ணிக்கிறது பண்ணால் நல்லாயிருக்கும். இது இவ்வளோ தண்ணி வீணாக தான் போய் அந்த கலந்து போயின்னுக்குது அங்கே இதுக்கிட்ட. காமந்தப்பள்ளி ஏரியா என்ட்ரஸ் தான் ஆஞ்சநேயர் கோயில், காமந்தப்பள்ளி அருகாமல் அந்த பிரிட்ஜிலேருந்து தான் தண்ணி போவோம். பச்சைக்கங்காமா கோயில் அடுத்து காமந்தப்பள்ளி வழியாக தான் அந்த தண்ணி போவோம். இங்கே தான் அந்த பிரிட்ஜு வரும் பாருங்கள், அந்த பிரிட்ஜில் எவ்வளோ ஆக்ரோஷமாக தண்ணி போயினுக்குது பாருங்கள். இதெல்லாம் கோலாத்தங்க கோயிலில் பாலகாட் லைன் பின்னாடி அம்பேத்கர் ஸ்கூல் கோரமண்டல் சிலோபாதை அந்த பகுதியிலேருந்து பெய்கிற மழை தண்ணியெல்லாம் வந்து அந்த சுருக வழியாக வந்து அந்த சுருக வழியாக மழை தண்ணி ஒன்றா மிக்ஸ் ஆகி இந்த போயினுக்கிற தண்ணி தான் இது. இந்த தண்ணியெல்லாம் அங்கேயே நம்ம ஏரியாவில் டேம் மாதிரி ஒன்று கட்டி ஒரு மினி ஏரியா உருவாக்கலாம், ஆனால் கவர்மெண்ட் எதுவும் ஸ்டெப் எடுக்கலை. நம்ம ஏரியா ஆல்மோஸ்ட் ஸ்டெப் எடுத்து இது பண்ணாக்க நல்லாயிருக்கும். மானு கொடி தண்ணீர் வந்து இந்த மாதிரி மாடுங்கள்லாம் மேய்து மானுங்கள்லாம் இருக்குது, அதுங்களுக்கெல்லாம் தண்ணி ஆகும். பார்த்தா தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ ஆக்ரோஷமாக தண்ணி எவ்வளோ ஃபுல்லாக போயினுக்குது. இவ்வளோ தண்ணி அந்த ஏரிக்கு போய் ரொம்ப அடுத்த ஏரி போய் பேத்மங்கலம் போயிடுது. இது காமந்தப்பள்ளி பிரிட்ஜு கிட்ட தான் எடுத்துங்கிற வீடியோ. இருட்டு கம்மியாகிடுச்சு, மழை பெஞ்சதுனால டார்க் கம்மியாக இருக்கும், வெளிச்சம் கம்மியாக இருக்கிறதுனால யாரும் வந்துட்டு அதிகமாக வீடியோ இருட்டுன்னுக்குதுன்ட்டு டார்க்காக இருக்குதுன்ட்டு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதுதான் காமந்தப்பள்ளி ஏரியா. காமந்தப்பள்ளி ஏரியா அந்த பிரிட்ஜிலேருந்து போகுது, பக்கத்தில் நெக்ஸ்ட்டு அந்த இது இருக்குது அந்த ஏரி, அந்த ஏரி வீடியோ காட்டுறாரு உங்களுக்கு. காமந்தப்பள்ளி ஆஞ்சநேயர் கோயில், காமந்தப்பள்ளி வழியாக அந்த ஏரி போய் பேத்மங்கலம் நெக்ஸ்ட். இந்த சுரங்க தண்ணி பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் அந்த சுரங்க பகுதி கோரமண்டல் பாலகாட் லைன் பகுதியிலேருந்து 6-5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் வந்து காமந்தப்பள்ளி ஏரிக்கிட்ட போய் அந்த பிரிட்ஜுக்கிட்ட எடுத்தோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கேவே அந்த சுரங்க தண்ணியாக இங்கே என்ன கலரில் வருதோ அதே கலரில் தான் வருது. 6 கிலோமீட்டர் தள்ளி போனால் கூட ஒருத்தர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க இந்த சுரங்க தண்ணி எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே எண்ட் ஆகுதுன்ட்டு. அதனால் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டுக்கு அந்த வீடியோ எடுத்தோம்.
அந்த எண்டிங் பாயிண்ட் எங்கே ஆகுதுன்னு போய் பார்த்தோம்னா அந்த காமந்தை வெளியேறிக்கிட்டாகும். அந்த ஏரிக்கிட்ட இந்த சுரங்கப்பகுதியிலேருந்து அந்த ஏரிக்கிட்ட போகிறதுக்கு 6 கிலோமீட்டர் ஆகுது. 6 கிலோமீட்டர் போனாலும் அதே கலரில் தான் இருக்குது தண்ணி. நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த தண்ணி வந்து அதே கலரில் தான் இருக்குது. இது அந்த காமந்தை பிள்ளை ரோட்கிட்ட இருக்கிற கோயில். இது மெயின் ரோடு. அந்த மெயின் ரோடு பகுதியில் பிரிட்ஜுக்கில் அந்த தண்ணி போகுது. அங்கே போனாலும் அந்த தண்ணி அதே கலரில் தான் போயினுக்குது. பார்த்தீங்கன்னா அதே கலரில் ஒரு எல்லோ கலரில் தான் போயினுக்குது. அந்த லாஸ்ட்டு அந்த தண்ணி வந்து காமந்தப்பள்ளி அருகாமல் பாலகாட் லைன் சுரங்கம் பகுதியிலும் தண்ணி வெளியேறி காமந்தப்பள்ளி அருகாமல் இந்த ஏரியில் தான் வந்து கலக்குது. இந்த ஏரியிலேருந்து தான் பேத்மங்கலம் அந்த தண்ணி போகுது. பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியும் பேத்மங்கலம் இதுக்கு அடுத்து ஏரி பேத்மங்கலுக்கு போய் ரொம்பிட்டுனா அதுக்கு போய் சேரும். நம்ம கோலாத்தங்கில் ஸ்டார்ட் ஆகிய அந்த சுரங்க தண்ணீர் வந்து கிருஷ்ணாவரம் பச்சைக்கங்கம்மா கோயில் வழியாக வந்து காமந்தப்பள்ளி ஏரி சேர்ந்து காமந்தப்பள்ளி ஏரியிலேருந்து டேம் போகுது. பேத்மங்கலா டேம். பேத்மங்கலா டேம்லேருந்து ராஜசாகர் அணை போய் அங்கேருந்து சென்னை பீச் சென்னை கடலில் போய் கலக்குது. நம்ம கோலாத்தங்கவில் சுரங்க தண்ணி கூட கடலில் போய் கலக்குதுன்ட்டு யாருன்னா சொன்னால் நம்பமாட்டிங்கோ. அதை நம்பாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ பாருங்கள். எந்த ரூட்டில் எப்படி போய் 400 கிலோமீட்டர் பயணித்து அந்த தமிழ்நாட்டு வழியாக தமிழ்நாட்டில் 400 கிலோமீட்டர் போய் கடலில் கலக்குது. சுரங்கத்தங்க நம்ம கோலாத்தங்கவில் ஷாடான சுரங்க தண்ணீர் அது மிகவும் ஆபத்தான நிலையில் அங்கே தண்ணி எங்கள் மேலே பார்த்தலாம் வந்துனுக்குது. தயவுசெய்து அங்கே பார்க்க வரங்கோ அவேர்னஸ்ஸாக சொல்ல கொஞ்சம் உஷாராக வந்து பார்த்துட்டு தூரத்துலேருந்து போங்க. எங்கே பார்த்தாலும் ஊரிட்டு இதை எங்கே உள்ளே போவான்னு தெரில. பார்த்திங்கன்னா இது வந்து காமந்தப்பள்ளி ஏரி. காமந்தப்பள்ளி ஏரி வந்து ஃபுல்லாக தண்ணீர் ரொம்பிட்டுக்குது. நம்ம கோலாத்தங்கவையில் கோரமணல் பகுதியில் பெய்கிற மழை தண்ணியெல்லாம் வந்து அந்த ஏரிக்கு தான் வந்து சேரும். அந்த டிரான்ஸ்ஃபார்மே பாருங்க தண்ணீர் இங்கேருந்து தான் பேத்மங்கலேருந்து தமிழ்நாட்டுக்கு போகிற தனி வழி. பேத்மங்கல் ஏரி ஃபுல்லாகிடுச்சின்னா இந்த வழியாக தான் தமிழ்நாட்டுக்கு போய் சேர்றது. கோலாத்தங்கவையில் போயிற மழை தண்ணியெல்லாம் வந்து பல்லாற்று வழியாக பல்லாற்றுன்னு பேர் சொல்லி கோலாத்தங்கவையில்